வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தொண்டு நிறுவனங்களையும் பயனாளிகளையும் ஒன்றிணைத்து பாலமாக செயல்படும் தனித்துவமான சேவைகள் வழங்கும் இன்ஃபினிட் சேவா டிஜிட்டல் சேவையின் தொடக்க விழா நடைபெற்றது. சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட 3 தனித்துவமான சேவைகளை வழங்கும் இன்ஃபினிட் சேவா என்கிற டிஜிட்டல் சேவையை சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவனத்தினர்கள், இதன் முப்பரிமாண இயக்கமாக பிரனானா ஹெல்ப்லைன், அறக்கட்டளை, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பயனாளிகளிடையே பாலமாக செயல்படுதல், தமிழ்நாடு சேவா அறக்கட்டளை, கிராம வளர்ச்சி பணிகள் மற்றும் குறிப்பாக ஆலயங்களில் தினமும் பூஜைகள் நடைபெறுவதற்காக அதற்கென முன் வருபவர்களை மற்றும் தன்னார்வ பணியாளர்களை ஒருங்கிணைத்து அதனை உறுதி செய்தல், இன்ஃபினிட் விஷன் இந்தியா அறக்கட்டளை தொழில் முனைவோருக்கான கட்டமைப்பு மற்றும் பயிற்சிகளை வழங்கி அவர்கள் வளர்ச்சிக்கான மாற்றத்தை உருவாக்குதல் ஆகிய 3 பணிகளை செய்வதற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்புகள் நன்கொடை நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்களை இணைக்கும் பாலமாக செயல்படும் தேவையான நிதி உதவிகளை தேடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை இணைப்பதே இதன் நோக்கம். இதன் மூலம் நிதி சிறப்பாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் சேவை மனப்பான்மை மற்றும் சமூக ஈடுபாடு ஊக்குவிக்கப்படுகிறது. உதவி தேவைப்படும் தனிநபர்கள் அவர்களின் தேவைகளுக்கு தகுந்த தீர்வுகளை பெற வழிகாட்டுவதன் மூலம் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. கிராமப்புற வாழ்வாதார வளர்ச்சிக்கான உதவிகள் செய்ய முன் வருபவரையும் உதவிகள் கோருபவரையும் ஒருங்கிணைக்கும் பணிகளை இந்த இணையதளம் செயல்படும். அது மட்டுமின்றி தொழில் முனைவோர் நிறுவனங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விவாதிக்கவும் அவற்றை தீர்க்கும் விதமாக ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் பல்வேறு தளங்கள் மூலம் நிபுணத்துவம் பெறவும் முதலீடு செய்யவும் வழிவகை ஏற்பட பின்னாளில் ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் எதிர்கால வளர்ச்சிகளை உறுதி செய்யும் தலைவர்கள் உருவாக ஊக்கப்படுத்தப்படும். திறன் மேம்பாட்டு பட்டறைகள், பயிற்சி அமர்வுகள், ஆதரவு திட்டங்கள் மற்றும் அறிவு பகிர்வு நிகழ்வு போன்றவை தொடர்ந்து நடத்தப்படும். புதுமையான யோசனைகள் திறப்பதற்கு வாய்ப்பு உருவாகும். சமூக நலனுக்காக பல்வேறு நிறுவனங்களின் கூட்டாண்மை சமூக பொறுப்பு திட்ட பயன்கள் மிக சரியான நபர்கள் நிறுவனங்கள் பெற வெளியேற்றப்படும் என்று அவர்கள் கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டெம்பிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாடு சேவா ஃபவுண்டேஷன் டெம்பிள் கனெக்ட்ங்கிறது, இது எங்கெல்லாம் இது வந்து நித்திய பூஜை மாத்திரம் பண்ணுற மாதிரி, எங்கெங்கெல்லாம் கோயிலில் நித்திய பூஜை நடக்கலையோ அந்த கோயிலெல்லாம் ஒரு ஸ்பான்சர் வந்து கொடுக்க தயாராக இருப்பார். அவர் நேருக்காக அங்கே அந்த டெம்பிள் கொடுப்பார். அங்கே கோயில் கிட்ட இருக்கிற ஒரு 3 people கமிட்டி போட்டு அந்த டெய்லி அந்த பூஜை நடக்கிறதான்னு பார்ப்பாங்க. ஸோ இவர் கொடுக்குறவருக்கும் அவருக்கும் அவர் டைரக்ட் கனெக்ட் கொடுக்கறதுனால அந்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அப்படியே நான் அது எவ்வளோ நாள், 1 வருஷத்துக்கு அவர் ஸ்பான்சர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் அந்த கோயில் ஒரு ஸ்ட்ரென்தன்ட் ஆகி அதுவே பெருசாக வளரப்பட்டோம். அப்போ அந்த கோயில் அந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த கோயிலுக்கு பூஜை பண்ண எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கோயிலே அப்புறம் சின்ன சின்ன கோயிலெல்லாம் பார்த்து அந்த கோயிலே அந்த ஊர் பக்கத்தில், அப்போ அந்த கிராமமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். எல்லாமே வந்து எல்லாருமே வந்து அந்த இதில் தே கேன் என்ரோல் தெம்செல்ஸ், வாலண்டியர்ஸ், டோனர்ஸ், அப்புறம் டெம்பிள்லாம் நாங்கள் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம். யார் எதை ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க தே கேன் டூ தட் டைரெக்டாக. அப்படி பண்ணி அவரோட ரூபாய் எதுவுமே நம்மக்கிட்ட வராது, எல்லாமே டைரெக்டாக ஸ்பான்சரும் அந்த டெம்பிளுக்கும் நேருக்கு போயிடும். அதே மாதிரி ரெண்டாவது வந்து பிரேரணா ஹெல்ப்லைன் ஃபவுண்டேஷன், வேறு எல்லா சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வேரியஸ் காசஸ் நல்ல வேலை எவ்வளவோ பண்ணிட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் என்ரோல் பண்ணி அவங்களெல்லாம் எந்த ஊரில் எந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிற எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சுங்க. இப்போ யார் யாருக்கு எப்படி டோனர்ஸ், சிஎஸ்ஆர் பீப்புள், இப்போ இவர் சொன்ன மாதிரி கம்பெனி எல்லாருமே சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அப்போ அவளுக்கு எந்த பர்பஸ் கொடுக்கணுமோ அந்த பர்பஸ்க்கு யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களை கனெக்ட் பண்ணி விடுவோம். அப்போ அவள் வந்து டைரெக்டாக அவள் கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து யாரெல்லாம் வாலண்டியர் பண்ணுறாலோ அவளுக்கு கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் தீர்க்கறதுக்கும் இவளுக்கு எங்கே அந்த உதவி பண்ணுறவா இருக்காலோ அவளை கனெக்ட் பண்ணி விடுவோம். ஸோ இது மூணாவதும் வந்து என்டர்பிரைஸ் கனெக்ட்ங்கிறத வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வேணுங்கிற தேவைகள் பாலிசி மேக்கர்ஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு இவங்களுக்கு சிலது போய் சேர்றது இல்லை, அது எப்படி இவளை கனெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற இன்னொரு பெரிய நோக்கம். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட், எல்லாருமே காம்ப்ளிமெண்டிங் இன் நேச்சர், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி சொசைட்டியாக எல்லாரும் நல்லா வளரணுங்கிறது நம்மளோட கோரிக்கை. அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு டைரக்டரி தயார் பண்ண போகிறோம். அந்த டைரக்டரியில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள்ல வந்து ஒருவேளை பூஜையாவது தேவைப்படுகிற கோயில்களோட லிஸ்ட்டை வந்து அதில் கொடுக்க போகிறாங்க.
அங்கே வந்து அதே மாதிரி அங்கே இருந்து யாராவது பார்த்துக்கிறவங்களுடைய நேம்ஸையும் கொடுக்க போகிறோம். ஸோ இதை பார்த்து யாராவது செய்யணும்னு விரும்புகிறவங்க அந்த கோயில்களை எடுத்து அந்த நித்திய பூஜைக்கு அவங்க செய்கிறதுக்கு பண்ணலாம். இப்போதைக்கு வந்து ரெண்டு கோயில்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குன்னா டொனாரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு கோயில் வந்து மதுரை மாவட்டத்தில் சாப்ட்வேரில் ஒரு 1000 வருடத்திய ஒரு சிவபெருமானோட கோயில் வெஸ்டர்ன் காட்ஸு கீழே இருக்குது. அங்கே போய் நாங்கள் விசாரித்ததில் வந்து மிக பிரசித்தமான கோயில் அது அகஸ்திய முனிவர் பாத பூஜை செஞ்ச கோயில்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. மதுரையை சேர்ந்த 369 சேம்பர்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து அவங்க முன் வந்து இந்த மாதத்துலேருந்தே மாதம் 10,000 ரூபா கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சிவன் கோயில் வந்து நம்ம மரக்காணத்து பக்கத்தில், இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தின கோயில். இந்த கோயிலும் போய் நாங்கள் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 600 ரூபா வீதம் கொடுத்தாங்கன்னா இந்த கோயில் இன்னும் நல்ல முறையில் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோடனே அந்த ஊர்லேருந்து ஒரு 3 பேர் வந்து, சார் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க சார், மிச்சத்தெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னாங்க. அதனால் அங்கேயும் ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோயில்களையும் தேவைப்படுகிற கோயில்களை அந்த டைரக்டரியில் கொண்டு வந்து அந்த கோயில்களுக்கு வாலண்டியராக செய்யக்கூடிய டோனார்களை உருவாக்கி கொடுக்குறதா எங்களுடைய முயற்சி.